உணவுல மொத்தம் அஞ்சு வகை இருக்கு. அந்த வகைகளை பார்த்துடலாங்க. முதல் உணவு உயிர் உள்ள உணவு, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ், பச்சையா சாப்பிடக்கூடிய எல்லா பொருளும் உயிர் உள்ள உணவு, கேரட்டு, வெள்ளரிக்காய், முட்டைக்கோஸ், அப்புறம் எல்லா ஃப்ரூட்ஸும் பழங்களும் அப்படியே பச்சையா சாப்பிடலாமா, சுவையா இருக்கா, சத்து பொருள் இருக்கா, நல்லா இருக்கா, இதெல்லாம் உயிர் உள்ள உணவு. உயிர் உள்ள உணவுங்கிறது என்னன்னா, ஒரு பொருளை பச்சையா சாப்பிடணும், வேக வைக்கக்கூடாது, ஆனா டேஸ்டா இருக்கணும், இதெல்லாம் உயிர் உள்ள உணவு. எல்லா பழங்களும் சாப்பிட்டு பாருங்க, சத்து பொருள் ஃபுல்லா இருக்குமா, 100 மார்க், 100% சத்து பொருள். சுவை நல்லா இருக்குமா, 100 மார்க் சுவைக்கு. பிராணன் இருக்கும், 100 பிராணன் இருக்கும், 100% பிராணன் இருக்கும், 100 மார்க், 300 மார்க் உயிர் உள்ள உணவுக்கு. ரெண்டாவது உணவு உயிர் ஊட்டப்பட்ட உணவு. இந்த காலையில் சாப்பிட்றீங்க இல்லையா, இந்த பச்சை பயிரை வந்து முளை கட்டி கொடுக்கறது, வேர்க்கல்லையை முளை கட்டுறது, கொண்டக்கல்லையை முளை கட்டுறது, இப்படி முளை கட்டிய தானியங்கள் இருக்கீங்களா, இதெல்லாம் உயிர் ஊட்டப்பட்ட உணவு. அதை சாப்பிட்டு பாருங்க, ஏதோ நல்லதுன்னு வந்து சாப்பிட்ருக்கீங்க, சுவையா இருக்கா, சுவை இல்லை. சுவைக்கு எவ்வளவு மார்க், 50 மார்க், ஏன்னா சுவை கம்மியா இருக்கு, 50 மார்க், 50%. சத்து சூப்பரா இருக்கா, பிராணம் நிறைய இருக்கா, பிராணனுக்கு 100 மார்க், சத்துக்கு 100 மார்க், அதுக்கு 250 மார்க் செகண்ட் குவாலிட்டி. மூணாவது சமைச்ச வெஜிடேரியன், இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, இதெல்லாம் பாருங்க, இதுல எல்லாம் பிராணம் இருக்குங்க, பாதி பிராணம் தான் இருக்கு. ஏன் சமைச்ச உடனே பாதி பிராணம் ஆவியா போயிடும், மொத்த பிராணம் எப்ப ஆவியா போகும், ஒரு உணவு கெட்டு போச்சுன்னு சொல்றோமா, மொத்த பிராணம் போயிடுச்சு. சாப்பாடு மத்தியானம் வச்சு சாப்பாடு சாப்பிட்டா நல்லா இருக்கா, பிராணம் பாதி இருக்கு, நைட்டு கெட்டு போச்சா, மொத்த பிராணம் போயிடுச்சு. ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடக்கூடாதுங்க, ஃப்ரிட்ஜு பயன்படுத்தக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா பிராணம் போயிடும், ஆனா உங்களுக்கு தெரியாது. அதாவதுங்க, ஒரு ஆப்பிள் எடுத்துக்கங்க, ஒரு 2 ஆப்பிள் வாங்குங்க, ஒன்று சாதாரண டேபிளில் வைங்க, இன்னொன்று ஃப்ரிட்ஜில் வைங்க. டேபிள் இருக்கிற ஆப்பிள் ஒரு 3 நாளுக்கு அப்புறம் லேசாக கருப்பாகும், 5 நாளில் அது கெட்டு போக தெரியும். அதே ஆப்பிள் உள்ள இருக்கும், அது கெட்டு போகாமல் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த ஆப்பிள் எடுத்து பாருங்க, கடிச்சு பாருங்க, அதுல சத்தே இருக்காதுங்க. ஃப்ரெஷ்ஷா ஆப்பிளை கடிக்கும் பொழுது சுவை இருக்கும், கடினம் கெட்டியா இருக்கும். 5 நாள் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்ச ஆப்பிள் நீர்த்து போய் தண்ணி மாதிரி இருக்கும், சுவை இருக்காது, சத்து இருக்காது. ஏன் தெரியுமா, அதுல பொருள் இருக்கு, சுவை ஆவியாகி போச்சு, பிராணம் ஆவியாகி போச்சு. ரொம்ப சிம்பிளா சொல்றாங்க, உங்களை கொண்டு போய் ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு ஒரு 10 நாளுக்கு அப்புறம் திறந்து பார்த்தா கும்னு சூப்பரா இருப்பீங்க, உயிர் மட்டும் இருக்காது. அப்ப நல்லா இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா, நல்லா தான் இருக்கீங்க, பொருள் நல்லா இருக்குது, உயிர் போயிடுச்சு, ஃப்ரிட்ஜுக்குள்ள பிராணம் இருக்காது, பிராணம் ஆவியாகி போயிட்டே இருக்கும். சோ ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு சாப்பிட்ற பொருள்கள், அது இருக்கிற பொருள் மட்டும்தான் இருக்கு, பிராணம் இல்லை. வெளியே வச்ச பொருளுக்கு பிராணம் இருக்கும், அது பிராணம் போச்சு, நான் சேர்த்து கண்ணுல தெரியும், அழகி போயிடும், அது கரெக்டா சொல்லுவோம். இப்ப நான் கெட்டு போயிட்டேன் சாப்பிடாதீங்க சொல்லுவோம், அது நான் கெட்டு போயிட்டேன் தெரியாதுன்னு சொல்லுவோம். முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சு சாப்பிட்றத அவாய்ட் பண்ணுங்க. கெடுதல் இல்லைங்க, ஃப்ரிட்ஜுக்குள்ள சாப்பிட கெடுதல் இல்லை, சத்து கம்மியாயிருச்சு. ஆனா சில பேர் இருக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சமைப்பாங்க, எல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவாங்க, திங்கக்கிழமைக்கு இது எழுதி திங்கள் செவ்வாய் புதன் எல்லாம் அடிக்க வச்சுக்கிட்டு வாரம் எல்லாம் சாப்பிட்டு இருக்காங்க கொடுமை. வெளியாதீங்க, கெட்டு போட தூக்கி வீசுங்க, கெட்டு போட சாப்பிடுங்க, பிராணம் சூப்பரா இருக்கும். காத்து ஒரிஜினல் காத்து படணுங்க, அப்பதான் பிராணம் ரிசீவ் பண்ணுவாங்க, உயிரோடு இருக்காது, உயிரோடு இருக்குது. வெளியே வச்சா பிராணம் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம், உள்ள வச்சா பிராணம் போயிட்டு இருக்கும். இரண்டாவது உணவு முளை கட்டிய தானியம், மூன்றாவது உணவு சமைச்ச உணவு வெஜிடேரியன். சமைச்சா சத்து பாதி போயிருமா, சுவை பாதி போயிருமா, பிராணன் பாதி போயிருமா, 50 50 50 150 மதிப்பெண்.
இது தேர்ட் குவாலிட்டி. ஃபோர்த் குவாலிட்டி, சமைச்ச நான் வெஜிடேரியன். நான்வெஜ்ல பிராணன் இருக்காது, ஜீரோ. ஒரு உயிர் செத்து போச்சுன்னு சொல்றோம், பிராணம் போச்சுன்னு சொல்றோமா? காய்கறி பழங்கள்ல பிராணன் இருக்குங்க, நான்வெஜ்ல பிராணன் ஜீரோ, பிராணனே இருக்காது. ஆனா சத்து பொருள் இருக்கும், 100 மார்க். சமைச்சா பாதி, 50 மார்க். சுவை இருக்காதா? சுவை ஜீரோ. நீங்க பச்சையா தான் நான்வெஜ் சாப்பிட்டு பாருங்க, சுவையாவா இருக்கு? அப்ப சுவை ஜீரோ, பிராணம் ஜீரோ, சத்து பொருள் பாதி இருக்கு, இருக்குது, வேக வச்சா பாதி போயிடுச்சு. அப்ப எவ்வளவு மார்க்கு? 50 மார்க். நான்வெஜ் சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது, நான்வெஜ் சாப்பிட சத்து கிடைக்கும்னு யாராவது சொன்னாங்கன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன், சயின்டிபிக்கா ஒத்துக்க மாட்டேங்க. சாப்பிடுங்க, அது உணவு இல்லைன்னு சொல்ல. ரெண்டு விஷயம், ஒண்ணு அதுல பிராணம் இல்லை, சத்து பொருள் பாதிதான் இருக்கு, வேக வச்சோம்னா சுவை இல்லை, சோ மார்க் கம்மி. ஆனா 3 நேரமும் நான்வெஜ் மட்டும் சாப்பிட்டுட்டு நீங்க ஆரோக்கியம் இருக்க முடியும். ஆனா அதே குவான்டிட்டி வெஜிடேரியன் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்ல ஆரோக்கியமா இருக்கலாம். ஏன்னா பிராணம் இருக்கு, நமக்கு பிராணம் தேவை. இந்த வெளிநாட்டு கம்பெனிகள் ஒவ்வொரு ஊர்லயும் நான்வெஜ் வந்து பேக் பண்ணி அனுப்புறாங்க இல்லைங்களா? இவங்க எல்லாம் விளம்பரம் பண்ணிட்டு இருக்காங்க நான்வெஜ் நல்லது அப்படின்னு. அப்படி கிடையாது, எல்லாம் விளம்பரம் தான். வெஜ் சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கலாம். யாராவது நான்வெஜ் சாப்பிடுறவங்கள என்ன மாதிரி டெய்லி டெய்லி காலைல 10 to 6 மணிக்கு மைக்கு பிடிச்சு பேசணும் பாருங்களா, முடியுமா? அதுக்காக சொல்ல, பிராணம் தான் நமக்கு, நமக்கு நோக்கம் பிராணங்க, நான்வெஜ் கிடையாது. ஆனா அது சாப்பிட்டா நோய் வராது, புரிஞ்சுக்கங்க. சத்து ரொம்ப கம்மி. இப்ப சொல்லுங்க, ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறீங்க, 10 வெள்ளி சம்பளம் மாசம், இன்னொரு கம்பெனி 100 வெள்ளி, எந்த எந்த வேலைக்கு போவீங்க? அப்போ எதுல அதிகமா கிடைக்குது போவீங்களா? அப்ப வெஜிடேரியன் நிறைய கிடைக்குது, போங்க, முடிஞ்சு போச்சு. ஆசைக்காக வேணா நான்வெஜ் சாப்பிட்டுங்க, இருந்தாலும் உயிரை கொள்றது பாவம் அப்படிங்கிற பிரச்சனை வரும்பொழுது யோசிக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா நமக்கு ஒரு நோய் வந்தா மட்டும் கடவுளே எனக்கு தலைவலிக்குது காப்பாத்துன்னு கத்து கத்துன்னு கத்திக்கிட்டு சாயந்தரம் போய் சிக்கன போய் வெட்டி சாப்பிட்டா இந்த பாவத்துக்கு என்ன பண்ணுவீங்க? அதுவும் உயிர் தானே, கொஞ்சம் யோசிக்கலாம்ல. அதை பத்தி நாம யோசிக்க மாட்டோம்னா நம்ம நோயை குணப்படுத்துறதுக்கு மட்டும் கடவுள் மேல இருக்கா? உங்களுக்கு கிட்னி பெயின் மட்டும் கடவுள் காப்பாத்துமா? அந்த பாவ குட்டி கோடி அழுது ஐயோ கடவுளை காப்பாத்து கத்திருக்குமா? கத்திட்டு வெட்டியிருப்பீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா சாப்பிட தோணாதுங்க. உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களையும் நம்ம உயிரை நினைக்கணும். கடல் எல்லாமே மீன் ஸ்கூலுக்கு போகுது, மூணு மீன் திரும்பி வருது. இந்த சுனாமி வந்து இல்லைங்களா, ஒரு 10,000 பேர் செத்து போனாங்க இல்லைங்களா? நான் கேட்கிறேன், இவங்க இவ்வளவு அழுகிறாங்க, ஐயோ சுனாமி வந்துருச்சு, எல்லா சத்து அழுகிறாங்க இல்லையா? எனக்கு எல்லாம் ஒன்றும் கவலை எல்லாம் இல்லை. ஏன் தெரியுமா? ஒரு 10,000 பேர் செத்து போயிட்டு அழுதுங்களா? பாந்து இந்த 10,000 பேர் மீனர்களா? பீச் ஓரமா யாரு இருப்பா? மீனர் தான் இருந்தாங்க, செத்து போனாங்களா? இந்த 10,000 பேர் டெய்லி கடலுக்குள்ள போயிட்டு வலைய போட்டு டெய்லி ஒவ்வொருத்தரும் லட்சக்கணக்கான மீனை கொண்டு வந்து, நான் மீன் நிறைய சாகடிச்சுன்னு சொல்றீங்களா? எத்தனை மீன் கொலை பண்ணீங்க? ஒரு நாள் வந்து 10,000 செத்து போனா கவலைப்படுவீங்களா? யாரு செத்தாலும் கவலைப்படணும். அவன் மீன் செத்து போனா கவலைப்பட்டீங்களா? அப்படின்னு கொண்டாடுங்கல்ல, மீன் கொண்டாடும். இன்னைக்கு 10,000 பேர் செத்து மீன் கொண்டாடும். அதுக்கெல்லாம் பாக்கி சாப்பிடுங்க. மனசுல உயிரை கொண்டா பாவம்னு தோணும் போது பண்ணா தப்பு. மனசுதான் காரணம், எண்ணம் தான் காரணம். அதனால முதல் உணவு உயிருள்ள உணவு, அதுக்கப்புறம் உயிர் ஊட்டப்பட்ட உணவு, அதுக்கப்புறம் சமைச்ச வெஜிடேரியன், அதுக்கப்புறம் சமைச்ச நான் வெஜிடேரியன். இது 4 கேட்டகரி ஆச்சா? 5வது கேட்டகரி நெகட்டிவ் ஃபுட்ஸ். இல்லை, ஃபாஸ்ட் ஃபுட்னா ஃபர்ஸ்ட் கேட்டகரி, செகண்ட் தான் வரும். நான் சொல்ல நெகட்டிவ் ஃபுட் அப்படிங்கிறது அது உணவே கிடையாது. லாகரி ஃபஸ்ட்டு, போதை பொருள், சாராயம், சிகரெட்டு, தண்ணி, இந்த மாதிரிலாம், இதெல்லாம் உடம்புக்கு சத்து கொடுக்கறது இல்லை, இருக்கிற சத்து எடுத்து செலவு பண்ணிட்டு போகுது.
ஸோ போதை பொருள் ஜீரோ பயன்படுத்துவதே கூடாது, அது நெகட்டிவ் ஃப்ரூட்ஸ். இப்போ யோசிங்க, நீங்கள் எதை நோக்கி போகணும், முடிஞ்ச வரைக்கும் இயற்கை உணவு நோக்கி போகணும். ஆனால் மூணு நேரம் இயற்கை உணவு சாப்பிடுங்கன்னு நிகழ்ச்சி நடத்திடலாம், எல்லாரும் கைதட்டுவீங்க சூப்பர்னு. போனோடனே என்னாகும், ஒரு மூணு மாதம் ஒழுங்காக இயற்கை உணவு மட்டும் சாப்பிட்ருப்பீங்க, நாலாவது மாதம் பக்கத்தில் ஒருத்தர் சப்பாத்தி சாப்பிட்ருப்பாரு, ஐயோ வந்து வாங்கி ஒன்று சாப்பிடுவீங்க, முடிஞ்சு போச்சு ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ நமக்கு ஆசை இருக்குது, அதனால தான் எப்படி நம்ம டைட் பண்ணியிருக்கிறோம், காலை இயற்கை உணவு கொடுத்தங்களா. ஸோ காலையில் உடம்புக்கு பிராணம் சத்து எல்லாம் செஞ்சிச்சா, மத்தியானம் சாப்பாடு குழம்பு ரசம் மோர் பாயசம் எதுக்கு, அப்பளம் எல்லாம் எதுக்கு, அறுசுவை உணவு மனசுக்கு. நைட்டு ஏன் கஞ்சி, கஞ்சி சாப்பிட்டா சீக்கிரமாக ஜீரணமாகும், வேறு எந்த பொருளும் அவ்வளோ சீக்கிரம் ஜீரணமாகாது. நைட்டு வயிற்றுக்குள்ள எதுவுமே இருக்கக்கூடாது, நைட்டு எக்ஸ்ட்ரா சாப்பிடவே கூடாது. சாப்பிட்றதா இருந்தால் கஞ்சி மட்டும் நைட்டு சாப்பிட்டு படுத்து பாருங்க, நைட்டு வயிற்றுக்கு வேலை இல்லையா, சீக்கிரமாக தூங்குவீங்க, நிம்மதியாக தூங்குவீங்க, ஆனந்தமாக தூங்குவீங்க, தூக்கம் ஒழுங்காக இருக்கும், மனசு தெளிவாக இருக்கும், பகலுக்குள்ள எல்லா ஒர்க்கும் நான் ஒழுங்காக பார்க்கலாம். எது சாப்பிட்றதா இருந்தாலும் மத்தியானம் சாப்பிடுங்க, ஈவினிங் சாப்பிடுங்க, நைட்டு மட்டும் கஞ்சி குடிங்க, காலையில் இயற்கை உணவு சாப்பிடுங்க. டெய்லி பண்ண வேண்டாம், நான் சொல்கிறது என்னென்னா, வாரத்தில் நைட்டு ரெண்டு மூணு நாளாவது கஞ்சி குடிங்க, ஒரு நாள் சப்பாத்தி அந்த மாதிரி போய்க்குங்க. ஏன்னா அது நைட்டு சாப்பிடணும், அப்போ நைட்டு தான் சமைக்கலாம் முடியும், ஒத்துக்கிறேன். வாரத்தில் ரெண்டு முறையாவது நைட்டு கஞ்சி குடிங்க, உடம்பு சுத்தமாகும். இடம் பிடிச்சது ரொம்ப ரொம்ப நல்லது, நான் வந்து ஒரு ஆப்ஷன் சொல்கிறேன், சுத்தமாக நிறுத்தாமல் இருக்கிறது. இல்லை அரிசி கஞ்சி கோதுமை கஞ்சி கேழ்வரகு எது கஞ்சி சொல்கிறோன்னா, கஞ்சியில் தான் நம்ம மசாலா பொருள் போட மாட்டோம், ஒரு சட்னி மட்டும் வச்சுக்கலாம் தொட்டுக்கிறதுக்கு. எந்த அளவுக்கு மசாலா பொருள், ஒரு சப்பாத்தி குருமா செஞ்சு குருமா ஜீரணமாக லேட்டாகுது, எந்த அளவுக்கு மசாலா பொருள் நிறையா போடுறோமோ வயிற்றுக்கு ரொம்ப நேரமாக ஜீரணம் பண்ணுறது, அப்போ நைட்டு தூக்கம் வர மாட்டேங்குது யாருக்குமே. சாப்பிட்லாம் நல்லது, நைட்டு சாப்பிடும் போது சிம்பிள் ஃபுட்டாக சிம்பிள் ஃபுட்டாக யோசிக்கோங்க, நிறைய சேர்த்தக்கூடாது, சிம்பிளாக இருக்கும். காலையில் இயற்கை உணவு டெய்லி சாப்பிடுங்க நல்லது, முடியலையா வாரம் ரெண்டு நாளாக சாப்பிடுங்க. இயற்கை உணவு யாருமே எடுத்துக்கிறது இல்லைங்க, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் தான் நிறைய பிராணங்கள் இருக்கு, கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிங்க. இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிங்கன்னா இனிமேல் நம்ம ஃப்ரூட்ஸ்க்கு தனியாக ஒதுக்க வேண்டாம், அதுக்காக ஃப்ரூட்ஸ்க்கு அடிமையாக வேண்டாம், கஞ்சி எல்லாமே கலந்துடணும், மாற்றி மாற்றி சாப்பிடுங்க. எப்பப்பெல்லாம் ஞாபகம் வருதோ கஞ்சி வைங்க, எப்பப்பெல்லாம் ஞாபகம் வருதோ ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, மற்ற ரெண்டு சாப்பிட்ருக்கோம், எல்லா ஃப்ரூட்ஸ் சாப்பிடலாம். எது உங்கள் நாக்குக்கு பிடிக்குதோ அது சாப்பிடலாம், எது நாக்குக்கு பிடிக்கலையோ அதை சாப்பிடக்கூடாது.